வணக்கம். எனக்கு மன்றம் வேணாம், கட்சி வேணாம், கொடி வேணாம், என்னை வந்து தலன் கூப்பிடாதீங்க, அல்டிமேட்னு கூப்பிடாதீங்க, அஜித்குமார்னே கூப்பிடுங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க. இவ்வளோ தூரம் வந்து அஜித் சொன்ன பிறகும் இப்போ வந்து நம்ம கேள்விப்பட்டதுன்னா, அஜித் ஏறக்குறைய வந்து பயங்கர அப்செட்லேயும் டென்ஷன்லேயும் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்வார். சில விஷயங்கள் வந்து அஜித் வந்து விரும்பாதவர், சில கான்ட்ரவர்சி, சில வந்து சில இந்த ஏரியாலாம் தொடாதீங்க வேணாங்க அப்படின்னு ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு முடிவோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அஜித்குமார். அதுவும் குறிப்பாக இப்போ அப்செட்டில் கிட்டத்தட்ட ஒரு சின்ன கோபத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, தன்னுடைய ரசிகர்கள் மீது சமீபத்தில் நடந்த அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்கிட்ட ஒரு சேனல் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. விஜய் அஜித்தை தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, அஜித் யார் அப்படின்ற அந்த போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணி அதை வந்து வெளியிட்டு பெரிய வைரலாக்கி சமூக வலைதளத்துக்குள் அஜித்துடைய ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ரொம்ப வந்து அதை என்ன சொல்கிறது வந்து ஒரு கிடுத்தரமான ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்டிங் ஆக்கி அதை வந்து பெரிய வைரலாக்கி இந்தியா முழுக்க வந்து அதை வந்து தமிழில் போட்டு அதை நான் சொல்ல விரும்பல அந்த வார்த்தையை கூட. இப்படி வந்து திரும்ப 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 அந்த ஹேஷ்டேக் வந்து பரவலாக பரவதற்கு காரணம் வந்து அந்த மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் யார் அஜித்துன்னு கேட்டதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதை வீடியோவுடைய தொடர்ச்சி வரல, அதோடு கட் பண்ணி அந்த சேனல் வந்து அதை ரிலீஸ் பண்ணி பெரிய வந்து வைரல் ஆக்கியிருந்தாங்க. அதனுடைய முழு வீடியோ வந்த பிறகு அடுத்த வார்த்தை கேட்குறாரு அவர் வந்து, ஓ தலை அஜித்தா அப்படின்னு. இப்போ வந்து அந்த ரசிகர்கள் எங்கே போய் நீங்கள் முகத்தை வச்சுப்பீங்க? நீங்கள் முழு இது பண்ணாமல் அந்த சேனல் வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அது. அதை தாண்டி அவர் வந்து ஒரு மூத்த அமைச்சர், அவருக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும், ஒரு முழு வீடியோவை பார்க்கணும், அதுக்குள்ளே கொந்தளிச்சு நீங்கள் ஹேஷ்டாக் போடுறது, அது வந்து ஒரு ஒரு பெரும் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேஷ்டாக் வந்து போட்டது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். நீங்கள் என்ன வந்து அஜித் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு இது அப்படிலாம் அவர் கேட்டிருந்தீங்க? யாருக்கும் யார் மேலேயும் அஜித் மேலே கோபமே கிடையாதுங்க. இது வந்து என்னென்னா, துரைமுருகன் அவர்கள் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு கலைஞரைக்கு வந்து ஒரு விழா வச்சுருந்தாங்க. அந்த விழாவில் அஜித் எழுந்து, ஐயா எங்களெல்லாம் மிரட்டி கூட்டின்னு வராங்க, எங்களெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது பெரிய வைரலாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி தான் அதை எடுத்திருந்தாங்க, அவங்க கூட அந்த ஃபுட்டேஜை கட் பண்ணிட்டாங்க. இப்போ கூட சோஷியல் மீடியாக்களில் அந்த யூடியூப்பில் வந்து யாரோ வந்து இந்த செல்ஃபோனில் எடுத்த அந்த ஃபுட்டேஜ் வரைக்கும் தான் இருக்குது. அந்த சமயம் வந்து என்னென்னா, ஒரு முதல்வர், அவ்வளோ கோடான கோடி மக்களுடைய பிரதிநிதி, அவர் வந்து ஒரு பெரிய கட்டமைப்புள்ள ஒரு இயக்கம், அங்கே வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி வந்து ஐயா என்னை வந்து மிரட்டி கூட்டினு வராங்க அப்படின்னு சொல்கிறது நாகரிகமான ஒரு விஷயமே கிடையாது வந்து. ஏன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கைத்தட்டல், ரஜினிகாந்த் எழுந்து வந்து தலைக்கு மேலே வந்து கைத்தட்டி பெரிய உற்சாகப்படுத்தியிருந்தார். ஏறக்குறைய வந்து அவரை மறைந்த கலைஞரவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் அது. என்னென்னா வந்து நீங்கள் வந்து தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், இல்லது வந்து அவரென்னா யாரையும் சந்திக்காதவரா கலைஞர் வந்து அந்த சமயத்தில்? கலைஞரையும் சினிமாவையும் பிரிக்க முடியாதவன்றுன்னு கூட சொல்லிடலாம். நீங்கள் வந்து அப்படி வந்து சினிமாவோட ஒரு தன்னை வந்து ஐக்கியமாக்கி கொண்டவர். பல உதாரணம் சொல்லலாம். அவர் வந்து இந்த ஒளியின் ஓசைன்னு ஒரு படம் கதை வசனம் எழுதியிருந்தார். அந்த படத்துக்கு வந்து அப்பப்போ எடுக்கிறதெல்லாம் வந்து ஃபுட்டேஜ் எடுக்கிறதெல்லாம் வந்து ஃபோர் ஃப்ரேம்ஸ்னு ஒரு தியேட்டர் இருக்குது நுங்கம்பாக்கத்தில். அங்கே வந்து அவருக்கு வந்து எடுக்கிறது வரைக்கும் போட்டு காமிப்பாங்க. அப்படி போட்டு காமிக்கும் போது அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணிவிடும். முதல்வர் வராது இல்லைங்களா, அப்போ பிளாக் பண்ணிவிடுவாங்க. சில சமயம் வந்து ஷோ பத்திரிகையாளர் காட்சி நடந்துகிட்ருக்கோம், அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் நேரம் இருங்க, சிஎம் வந்து படம் பார்க்குறதுக்காக போகிறாரு மேலே போய். அப்புறம் அவர் அந்த சின்ன அந்த மினி தியேட்டரில் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் திரும்ப கிளம்பிடுவார். எதுக்கு சொல்லுவாருன்னா, இந்த சினிமாவுடன் அப்படி ஒரு நெருக்கம் காட்டியவர், தான் வந்து சினிமாவிலிருந்து வந்தவர் தான், தான் ஒரு பத்திரிகையாளர் தான் அப்படின்ட்டு பல இடங்களில் பதிவு பண்ணவர் தான் கலைஞர். அப்படியாப்பட்டவர் ஒரு விழா வந்து அவருக்கு வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தும் பொழுது அதில் வந்து உண்மையாக மிரட்டி கூட்டினு வந்தாங்க, அல்லது வந்து தரத்தரன்னு இழுத்து வந்தாங்க, எது வேணாலும் ரைட்டு, டக்குன்னு எழுந்து வந்து அவ்வளோ பேர் முன்னாடியில் வந்து சொன்னது வந்து அது அஜித் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல. அந்த டாபிக் பெரிய விவாதமாக போயிருந்தது. அப்புறமா வந்து அஜித் மிரட்டப்பட்டார், அப்புறம் வந்து அவர் போகிற இடங்கள்லாம் வந்து பல தொந்தரவுகள் இருந்தது, அப்புறம் அவர் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளோ வண்டிகள்லாம் வந்து கார்லாம் போச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தப்போ, அதுக்கப்புறம் கலைஞர் நாலேஜுக்கு அது போய் அது மாதிரிலாம் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, அவர் ஏதோ பேசிட்டார், ஓகே கோபம் தான் அவருக்கு, விட்டுருங்கன்னு.
அதை மனசில் வச்சுருந்து தான் வந்து திரு ஐயா துரைமுருகன் அவர்கள் அஜித் யாருன்னு கேட்டதா அந்த அந்த முதல் கட்டு வீடியோ வந்தது பாருங்க. அப்போ இதை வந்து ஒரு வைரலாக்கி வச்சுருந்தாங்க. அதை எல்லாம் மறந்துட்டாங்க. எங்களை 1008 வேலை இருக்குது அவங்கவுங்களுக்கு. இவங்களாம் வந்து இவரெல்லாம் வந்து சீனியர், வந்து பலகாலம் வந்து முக்கிய பொறுப்பில் இருந்தவர், கட்சியினுடைய ரொம்ப சீனியர். அவரெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மனசில் யாரும் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அடுத்த வீடியோ வரும்போது தான் அவர் வந்து கரெக்டாக சொல்கிறார், தலை அஜித்தா அப்படின்னு கேட்குறாரு. வந்து என்னென்னா, ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் குந்தளிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். திரும்பவும் சொல்கிறது தான், இந்த இடத்தில் வேறொருவர் யாராவது இருந்திருந்தால் அந்த அரசியல் தளத்துக்குள் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷனை காட்டியிருப்பாங்க அவங்க. வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து அவர் துரைமுருகன் அவர்கள் அம்மன் விட்டுட்டார். மற்ற நம்ம முதல்வர் கூட அது ஒன்றும் பெரிய இதுவாக இது பண்ணிக்கல. என்ன காரணம்னா, திரும்ப வந்து நீங்கள் ஏன் வந்து அரசியலோடு சினிமாவை ஒப்பிட்டு ரொம்ப ஐக்கியமாகிறீங்க ரசிகர்களுக்கு சொல்கிறது தான் வந்து. இதுதான் இந்த ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருந்தீங்கல்ல, இதுதான் அஜித்தை பயங்கர அளவில் அப்செட் ஆகியிருக்கு. ஏன்னா அவர் வந்து பெரும்பாலும் மன்றத்தை கலைச்சதுக்கே காரணம் என்னென்னா, போய் உங்கள் குழந்தை குட்டிங்களை படிக்க வைங்க, நீங்கள் இருக்கிற வேலையை பாருங்கள், எனக்கு வந்து எதையும் இது பண்ண வேணாம், எனக்கு வந்து புகழ்பாட வேணாம் அப்படின்னு அவர் சொன்னது அதுக்கு தான். ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கி அவருக்கு கிட்ட விட்டு வைக்கிறீங்க, பாலபிஷேகம் பண்ணுறீங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயம்பேடு ரோகிணி தியேட்டரில் ஒரு அதாவது நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம்லாம் கூட நடந்தது. இதெல்லாம் அஜித் சொல்லிலாம் நடக்கலை வந்து, அதெல்லாம் வந்து வீணான இது. திரும்பவும் நீங்கள் வரீங்கன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம், யோ எனக்கு வேணாங்க, நீங்கள் பாட்டு இருங்க, உங்கள் தொழிலில் செய்யுங்க, நீங்கள் அடுத்த கட்டமாக முன்னேறுங்க, அடுத்து படிங்க, திரும்ப திரும்ப வந்து எனக்கு ஏங்க வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, வேணாம் விடுங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னாலும் நீங்கள் கேட்காம இந்த அளவுக்கு இறங்கி இது பண்ணுறீங்க. ஒரு வீடியோவுடைய ஒரு பகுதியை பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன காரணம், என்ன ஏன் இப்படிவான ஒரு மனநிலை அப்படின்னு வந்து அஜித் ஏறக்குறை வந்து பயங்கர அப்செட் ஆகிரு. ஏன்னா அஜித்தின் மீதே ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டுலாம் கூட இருக்குது. குற்றச்சாட்டுனா என்னென்னா, இவர் வந்து இந்த உத்தரகாண்ட் போகிறாரு, அப்புறம் வந்து ஜார்ஜியா போகிறாரு, லண்டன் போகிறாரு, இங்கே போகும்பொழுதெல்லாம் அவருடைய வீடியோ, அவருடைய அந்த பைக் ரேஸ் ஓட்டக்கூடிய புகைப்படங்கள் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு ஐடி விங் மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி விங்கு வச்சு இவராக எடுத்து அமுச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. மேபி இருக்கட்டும், அதுவாக கூட வந்து அது வந்து என்னென்னா அவருக்காக போட்டுக்கிறார், ஃபேன்ஸுக்காக அவர் போடலை. வந்து அவராக இறங்கி எந்த அதாவது அசல் படத்திற்கு பிறகு தான் நடிக்கும் எந்த படத்தினுடைய விழாக்களுக்கும் வரத்தில்லைன்ட்டு வந்து அவர் நடிக்கும் பொழுதே அந்த அக்ரிமெண்ட் போடுறாங்கள்ல, அதில் வந்து கொட்டை கொட்டை எழுத்தில் அது இருந்தால் மட்டும்தான் சைன் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு பாலிசியே வச்சுருக்காரு. அதையும் மீறி அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அதே போல் வந்து எந்த இதுவும் பேட்டி கொடுக்குறதுலன்ட்டு அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. சரி ஓகே, இப்போ கூட பார்த்திங்கன்னா விடாமுயற்சி, விடாமுயற்சின்னு ஒரு படம் இன்றைக்கி வந்து தொடங்கியிருந்தால் அந்த படத்தை இன்றைக்கி முடிச்சிருக்கலாம். என்ன காரணம் தெரியல, அது அவருக்கே தான் வெளிச்சம் வந்து டைட்டிலோடு நிற்குது. அதை தாண்டி வந்து அதை தாண்டி விமர்சனம் பண்ணுறது சரியான ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா அஜித்தோடைய படம், அவர் நினச்சா தான் அது மூவ் ஆகும். ஆனாலும் வந்து விடாமுயற்சியை போகிறோம், விடாமுயற்சி என்னாச்சு ஏது அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த ரசிகர்கள், ஏன்னா நீங்கள் ஒரு வினையாற்றிட்டீங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டீங்க, எதிர் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? எதிர் ரியாக்ஷன் கொடுக்குறவங்க அதை ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாங்குவீங்களா? அது வந்து தவறான ஒரு விஷயம். இதை தான் அஜித் விரும்ப மாட்டாருன்னு சொல்கிறது. இதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் ஒரு விஷயம், கலைஞர் வந்து முதல்வராக இருக்கார், அவரை இமிட்டேட் பண்ணி ஒரு படம் வெளிவருகிறது. எனக்குற அவரை வந்து இமிட்டேட் பண்ணி தான் வந்து அந்த படத்துடைய கதை கூட நான் சொல்லலை, யார் டைரக்டர்னு கூட சொல்லலை. நான் விட்டுருங்க நீங்கள். அதை வந்து விமர்சனங்கள் வருது. விமர்சனம் வந்தவுடனே இது கலைஞரை இமிட்டேட் பண்ணி தான் வருது. உருவம் கருவம் அந்த கேரக்டரோட ஒற்றுமை எல்லாமே அதே மாதிரி இருக்குது. பெரிய கொந்தளிப்பாவது, கட்சிக்காரங்கள்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. ஏன்னா வந்து ஒரு முதல்வரை கடத்தி போய் கிராமத்துக்குள்ளே வச்சுப்பாங்க, வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் என்னென்ன நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு படம் அது. அந்த படம் பேர் சொல்ல. இப்போ வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக போகுது. அந்த இயக்குனருக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் பாருங்கள், என்ன இருக்கும் பாருங்கள். இப்படியாக சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி அந்த இயக்குனரை வர சொல்லுங்கன்றாரு. வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, அறிவாலயம் வாசலில் இது நடந்ததுன்றாங்க. சேர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுன்னா காலையில் அப்படி உட்காந்துட்டாராம். உட்காந்துட்ட பிறகு போகிறவங்க ஒன்றுமே சொல்ல உட்காருங்கன்ட்டாங்க. அப்படி போகிறவங்க வரவங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணிக்கிற, அவங்களுக்கு டென்ஷன் தானே, தன்னுடைய தலைவனை தொலைச்சிடும் ராசுக்கள், என் தலைவனை அது பண்ணுற நீ அவ்வளோதான் அப்படின்ட்டு போகிற வரப்பெல்லாம் வந்து இது ஒன்று இவருக்கு அப்படியே நடுங்கி போயிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து வேறு எதுவுமே ஒன்றுமே பண்ணல. மத்தியானம் வந்து சாப்பாடு வந்திருக்குது,
நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க நினைக்கிறாங்க. சாப்பிட்டு வந்தோடனே மறுபடியும் உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே ஒரு 3-4 மணி ஆகிருக்குது. சரி நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. இது என்னென்னா கூப்பிட்டு மிரட்டி வேறு மாதிரி இது பண்ணி எதுக்கு வந்து பண்ணிட்டார் ஏதோ, ஆனால் தவறு தான் அது வந்து. நீங்கள் டிட்டோ அப்படியே கலைஞர் மாதிரியே பண்ணியிருப்பார். அவருடைய அந்த பெருந்தன்மை, அவரும் வந்து ஒரு திரைக்கலைஞர், வசனகர்த்தா, கதாசிரியர், இதையெல்லாம் தாண்டி சினிமாவை நேசித்த ஒரு நபரை வந்து ஒரு நாகரிகமான ஒரு அது ஒரு மிரட்டல் தான், கொடுக்க வேண்டியது தான் அது வந்து. வந்து உட்கார வச்சு 1 நாள் ரூபா வச்சு போய் வெளியே போயா அப்படின்னு சொல்லிவிட்டது வந்து. எதுக்கு சொல்ல வரோம்னா, இன்றைக்கி சினிமாவை சினிமாவை பாருங்கள், அரசியலை அரசியலாக பாருங்கள். அதை விட்டுட்டு அவர் யார் அஜித்துன்னு கேட்டதுக்காக இப்படியெல்லாம் வந்து நீங்கள் ட்ரோல் பண்ணி அமக்கலம் பண்ணுறது வந்து நாகரிகமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இது வந்து செய்யவே கூடாது வந்து. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு தான் அஜித் வந்து ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கார். அநேகமாக அவர் வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு பெரிய அறிக்கை ஒன்று கொடுத்தாலும் கொடுப்பார் வந்து. எனக்காக யாராவது சோசியல் மீடியாக்களிலோ வெளிப்புறங்களிலோ சண்டையிட்டாவோ எதிர் ரியாக்ஷன் கொடுத்தாலோ நான் வந்து என்னுடைய நடவடிக்கை கடுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தாலும் வரலாம். ஏன்னா அவர் திரும்ப சொல்கிறது தான் வந்து, எனக்கு மன்றம் வேணாம், கட்சி வேணாம், கொடி வேணான்னு சொல்கிறதுக்கே ஒரு தில்லு வேணும். அந்த தில்லோடு இன்றைக்கும் அஜித் இருக்கார்னா, அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா, அந்த ஃபேன்ஸ் வந்து மிக நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் அஜித்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.